திரை சமூகம் பிரசன்ஸ், இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இந்தியன் 2 ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் தான் இந்தியன் 2 அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆனப்போ கமல் இதில் வந்து வேறு லெவலில் ஒரு கெட்டப்பில் இருக்கார். இதில் எதை பற்றி இவர் பேச போகிறாரு, அந்த கரப்ஷன் வருதா, ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்தியன் 2க்கான கெட்டப்பை அவர் பிக் பாஸ்லேயும் போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த படத்துக்கான மோஷன் போஸ்டருக்கான டீசர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் 2 என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த படம் ஷூட்டிங்கில் ஒரு கிரேன் ஆக்சிடென்ட் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சில உயிர் பலிகளும் நடந்ததா, இதனாலே அந்த படத்தை பாதிலே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் வேறு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு, விக்ரம் பட ஷூட்லேயும் இருந்தார். ஸோ இந்தியன் 2 என்ன ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சினிமா வட்டாரங்களில், அதாவது அந்த யூனியனில் இருக்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சங்கருக்கும் கமலுக்கும் சின்ன மனக்கசப்பு இருக்குது, இந்த மனக்கசப்புகள் இருக்க காரணத்தினால தான் இப்போ வந்து இந்தியன் 2 ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை இது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா இந்தியன் 2 வந்து ஓகே ஆகிடும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லைகா சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 60%, அதாவது 60% படப்பிடிப்பு நடந்துருச்சு, 150 கோடி ரூபாய் செலவும் ஆயிடுச்சு, இன்னும் 40% தான் படம் இருக்குது, அதை தாண்டி இன்னொரு 50 கோடி ரூபா தான் பட்ஜெட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கமல் சார் முடிச்சு கொடுத்துட்டாருனா ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் சொல்லப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லைக்கா வந்து கமலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, சபாஷ் நாயுடு அப்படின்ற ஒரு படம். இது வந்து பல கோடி ரூபாயில் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பாதிலே ஒரு சின்ன மனக்கசப்பால் பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க யார், கமல் சார். ஸோ இந்த இந்தியன் 2 இதுக்கு மேலே நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா சங்கரும் இவங்களை நம்பாமல் தெலுங்குக்கு போயிட்டார், தெலுங்கில் போய் ராம் சரண் வச்சு படம் எடுக்கிற போயிட்டாரு. ஸோ இப்படியா ஒரு பக்கம் இருக்கும்போது காஜல் அகர்வால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, இந்த படம் லைக்கா சங்கர் சார் கமல் சார் இவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் கிடையாது, இந்த படத்துக்கான மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டு இது மாதிரி ஆர்ட் ஒர்க் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆகும், அவங்களுக்காக தான் இந்த படம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சும்மா பூசி மொழி விட்டுருக்காங்க. ஸோ எது உண்மை எது போயின்னு தெரில. ஒருவேளை இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் கமல் சார் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுவாரா, விக்ரம் பண்ணுவாரா, இந்தியன் 2 பண்ணுவாராங்கிற ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னா பிக் பாஸ் சீசன் 5க்கு சிம்புவை ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நேற்று சினிமா 360 சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு, நாட் ஓன்லி சிம்பு. ஸோ பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்புவை மட்டும் கூப்பிடல, இதை தாண்டி பார்த்திபன் பிரகாஷ் ராஜ் இவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். எஸ், இதே வந்து சிம்புனா கொஞ்சம் ஓப்பன் அப்பாக பேசுவார், சேம் டைம் நம்ம எப்படா ஓப்பன் அப்பாக பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போ அவர் பேச மாட்டார், ஒரு சில நேரம் வந்து மோல்டாக பேசிட்டு போயிடுவார். பிரகாஷ் ராஜ் அவர் காரசாரமாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு அவரோட ஃப்ளாஷ்பேக் எடுத்து சொல்லி எப்பயுமே காரசாரமாக பேச மாட்டார். பட் பார்த்திபன் மட்டும் என்ன பண்ணுவார்னா, அவரோட வார்த்தையாலேயே ரெண்டு அர்த்தத்தை கொடுத்துருவார், கிட்டத்தட்ட கமல் மாதிரியே, ஏன்னா வந்து லைட்டாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே எப்படி சொன்னால் சிரிச்சுக்கிட்டே ஊசி இறக்கிடுவாங்க ரம்யா பாண்டியன் மாதிரி. அதனால பார்த்திபன்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்திபனை ஓகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிக் பாஸ் சீசன் 5 ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறது இப்போ வரையும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபனை ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியாக பிக் பாஸ் பற்றி பேசினதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன். ஸோ கர்ணன் வந்து அடுத்தடுத்து தனுஷ் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருந்தார், கர்ணன் டீசர் வெரி சூன், அதுக்கப்புறம் ரெண்டா வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பண்டாரத்தி புராணம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திரௌபதியின் முத்தம் சொல்லிட்டு அடுத்தடுத்து சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, என்னடா நல்லா போயிட்டு இருக்கு ஒரு படத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை கூட வரலே அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இருக்கிற பிரச்சனை சொல்லி ஒரு பிரச்சனையை டோக்கன் அட்வான்ஸாக போட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படத்தில் பண்டாரத்தி புராணம்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க, அந்த பாட்டில் ஏதோ ஒரு லிரிக் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மென்ஷன் பண்ணி பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டில் எங்களோட கேஸ்ட்டை இவங்க வந்து கொஞ்சம் கீழ்த்தனமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கேஸ் போட்டாங்க, யார் மேலே, கர்ணன் படத்து மேலேயும் மாரி செல்வராஜ் மேலேயும். ஸோ கோர்ட்லேருந்து இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது இவங்க போட்டிருக்க கேஸுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லி மாரி செல்வராஜுக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டுக்கும் கோர்ட்டில் நோட்டீஸ் விட்டாங்க. எனிவேஸ், இந்த கேஸை எப்படி மாரி செல்வராஜ் தப்பிச்சு வரப்போகிறாரு, ஒருவேளை இது பேமெண்ட்டுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை உண்மையாகவே அந்த பாட்டில் எப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது மாரி செல்வராஜ் கொடுக்க போகிற ஒரு விளக்கத்தில் தான் தெரியும். அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி மகேந்திர பாகுபலின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பாகுபலியை ரெண்டு பாட்டாக காமிச்சிருப்பார் ராஜமௌலி. எஸ், பாகுபலி 3 பற்றின ஒரு அப்டேட் தான். பாகுபலி எப்படி சொல்கிறேன்னா, டோட்டல் வேர்ல்ட் ஆஃப் த சினிமாவும் இந்தியன் சினிமாவை திரும்பி பார்த்த ஒரு படம் தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட பாகுபலி வேறு லெவலில், பிரபாஸ் ராணா இவங்களுக்குலாம் நல்ல ஒரு பீக்கை கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் ராஜமௌலிக்கு தனியாக ஒரு பேரையும் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியன் சினிமான்னு சொன்னால் சங்கர் அப்படின்ற ஒரு பேர் பஞ்சாகி இருந்த இடத்துல ராஜமௌலி அப்படின்ற ஒரு பேர் தனியாக வர அளவுக்கான ஒரு படம் தான் பாகுபலி. இதுக்கான பார்ட் 3 எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அப்டேட்டில் நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. அதுதான் பார்ட் 1 அந்த பாகுபலி போயிட்டாப்பில், பார்ட் 2 ராணா போயிட்டாப்பில், பார்ட் 3 என்ன எடுக்க போகிறீங்க, ஒருவேளை
அந்த பாகுபலி வந்து அடுத்த பாகுபலி வந்தார்ல ராஜாவா, அவர் என்ன பண்ண போறாருனா நீங்க கதை எடுக்க போறீங்களான்னு கேட்டா நேவர், கண்டிப்பா கிடையாது. பிஃபோர் த பிகினிங் அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கான கன்க்ளூஷனை இவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு, அனுஷ்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி காலகையனை கொன்னதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் வந்து படத்தோட கதை அப்படின்னு சொல்லி ராஜமௌலி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதை வந்து 9 சீசனாக எடுக்க போகிறாங்க. ஸோ சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 நம்ம பார்ப்போம்ல, அதான் மணி ஹேஸ்ட், இது மாதிரியான ஒரு விஷயங்களா இது வந்து சீசனாக வரப்போகுது. ஸோ சீசனாக வரும்போது இந்த படம் இப்படி வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகுது. ஓடிடி ரிலீஸ் அப்படின்றதுனால படத்துக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ரொம்ப ராவாகவும் எடுக்கலாம், எந்த அளவு இவங்க ஆக்ஷன் தரல நினைக்கிறாங்களோ அப்படியே எடுக்கலாம். கிட்டத்தட்ட எந்த ஒரு சென்சாருக்கும் பயப்படாமல் ரொம்ப ராவாக எடுக்கிறதுனால ராஜமௌலி பார்ட் 3 எப்படி எடுக்க போகிறாரு. ஸோ இடைப்பட்ட வாழ்க்கைன்றதுனால இந்த போர் சண்டை இதனால வரக்கூடிய ரத்த கலரிகள் எல்லாம் வந்து ரொம்ப ராவாக எடுக்கிறாரான்னு பார்ப்போம். பட் இது எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ வந்து ராஜமௌலிக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நடுவில் போயிட்டு இருக்க ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குது. ஸோ இவரோட பட்ஜெட்டுக்கும் ஓடிடியில் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் என்ன வருது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இவரோட பட்ஜெட்டுக்கு யார் ஓகே சொல்கிறாங்களோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே இவர் பாகுபலி பார்ட் 3 பண்ண போகிறாராம். ஸோ பாகுபலி பார்ட் 3 மட்டும் இல்லைங்க, பார்ட் 6 வரையும் கதை வச்சிருக்காராம். நம்ம பார்ட் 6க்குலாம் போக வேணாம். பார்ட் 3 எந்த ஓடிடியில் கொடுக்குறாருங்கிறத 30 August வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படியா கமல் சாரை பற்றி பேசிட்டோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகுபலியை பற்றி பேசிட்டோம். ஸோ லெஜெண்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், நம்மளும் லெஜெண்ட்ஸை பற்றி பேசணும்ல. ஸோ அடுத்த லெஜெண்ட் நேற்று சொன்ன அதே லெஜெண்ட் தான், லெஜெண்ட் அண்ணாச்சி, சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி இருக்கா அப்படி இல்லை, அவர் படத்தினை பற்றி என்ன ஒரு அப்டேட்டு. சரி என்னடா மாதவா அப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஒரு ஒரு வருஷமும் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு ஹீரோ டபக்குன்னு குதிச்சு ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த வருஷம் டபக்குன்னு குதிச்சு ஃபார்ம் ஆன ஒருத்தவர் தான் நம்ம லெஜெண்ட் சரவணா அண்ணாச்சி. ஜேடி ஜேரி அவங்கள வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நான் எல்லாப்பையும் சொல்கிற மாதிரி தான், எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹீரோயின் கூட நேற்று நான் சொன்னேன், ஊர்வசி ரவுத்துலா அப்படின்ற ஒரு ஹீரோயின் ரொம்ப செம்ம சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து அண்ணாச்சி படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிக்கை விட்டு 4 பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸோட வைத்தறிச்சலை வாங்கிக்கிட்டு இருக்கார் அண்ணாச்சி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் காட்சிகள். ஸோ ரொமான்ஸ் காட்சிகள் வந்து ஷூட் போயிட்டுருக்கான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணாலியில் போயிட்டுருக்கான். என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணுறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரவங்க கடையெல்லாம் வந்து ஏதோ பேங்க்லேருந்து ஏலம் விட்டுட்டாங்க அப்படின்ற பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் ரொமான்ஸ் சீன் நடிச்சிட்ருக்கீங்களா அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இப்படியே நம்ம அண்ணாச்சி படுத்துகிற பாடலில் நிறைய பேர் பேசாமல் நான் அமெரிக்காவுக்கே போயிடுறேன் சிவாஜின் கிளம்பின்னுக்கிறாங்க. ஸோ 90 கிட்ஸ் இப்படி கவலைப்பட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் இப்படி பண்ணலாமா அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தோட இந்த ஒரு அப்டேட்டாக எல்லா மீம் கிரியேட்டர்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்க மக்கள் செல்வன், இவரை பற்றின ஒரு விஷயம் தான். நேற்று நம்மளே பார்த்துருப்போம், சன் பிக்சர்ஸ் வழங்கும் பொன்றாம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி 46வது படம் அப்படின்ற மாதிரியான ஒரு மோஷன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. இந்த மோஷன் போஸ்ட்லேயே தெரிஞ்சது விஜய் சேதுபதி போலீஸ் ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ விஜய் சேதுபதி போலீஸ் ரோல் பண்ண போகிறாரா இல்லை இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஆள் வந்து போலீஸ் ரோல் பண்ணுறாங்க, இதுக்கு எதிரியாக விஜய் சேதுபதி இருக்காரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் கன்ஃபர்மேஷன் மோஷன் போஸ்டரில் எப்பயுமே வந்து ஹீரோவை பற்றின ஒரு விஷயம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜீப்பு அதில் இருக்க கேப்பு இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது அந்த ஸ்டோரி இஸ் அ காப்பு அப்படின்னு. எப்படி ஜீப்பு கேப்பு காப்பு நல்லா இருக்கா? ஸோ வந்து விஜய் சேதுபதி காப் ஸ்டோரி தான் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்கச்சிவந்த வனம் அப்படின்ற படம் காப் ஸ்டோரியை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுபதி அப்படின்ற படம் பண்ணியிருந்தார். ஸோ அவர் காப் பண்ணியிருந்த ரெண்டு ஸ்டோரியுமே வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சு, வேறு லெவல் ஹிட்டான ஒரு படம் தான் சொல்லணும். ஸோ 3வது முறையாக அவர் போலீஸாக நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படா 10 வருஷம் 46 படம் நடிக்க முடியும், ரொம்பவே பெரிய விஷயம்டா. அவன் சினிமாலேருந்து இன்னுமே ஒரு 30 படம் கூட தொடலை, ஆனால் அவர் 10 வருஷத்துக்குள்ள வந்து 46 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் எனக்கு ஒன்று தான் ஏன் வருது, விஜய் சேதுபதி சொன்ன ஒரு விஷயம் தான், ஐ எம் நாட் அ ஹீரோ, நான் வந்து ஹீரோ கிடையாது, ஐ எம் அன் ஆக்டர், நான் வந்து ஒரு ஆக்டர், நான் நடிகன் தான், நான் கதாநாயகன் கிடையாது, எனக்கு என்ன சான்ஸ் வந்தாலும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. அதுதான் ஏன் வந்துச்சு. எனிவேஸ் விஜேஸோட 46 பிளஸ் பொன்றாம் இவரவங்களோட படம் வந்து காம்போ எப்படி வரப்போகுது, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது மாதிரியா இல்லை ரஜினி முருகன் மாதிரி எப்படின்னு தெரில, பட் இந்த ஒரு காம்போ எப்படி வரப்போகுது, விஜேஸ் 46 எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு வித ஒரு ஹர்ட்டான ஒரு அப்டேட் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதித்தி ராவ் பற்றி. ஸோ அதித்தி ராவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வெளியிடை, செக்கச்சிவந்த வனம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து சைக்கோ, இந்த 3 படத்துலேயுமே வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கவங்க தான் வந்து அதித்தி ராவ். இது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி என்ன நியூஸ் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் நேற்று இந்த சுரபி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து எனக்காக சான்ஸ் வேணும் அப்படின்னா இனிமேல் என்ன ரோல் வேணால் எடுத்து நடிக்கிறேன் நான், பெட்ரூம் சீனாக இருந்தாலும் நடிக்கிறேன், ரொமான்ஸ் சீனாக இருந்தாலும் நடிக்கிறேன், பட் எனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொன்னேன். அதே மாதிரி அதித்தி ராவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு சான்ஸுக்காக நான் எப்படி வேணால் நடிப்பேன், பெட்ரூம் சீன் நடிக்கிறேன், லிப்லாக் நடிக்கிறேன், இது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ கிளாமராக நடிக்க சொன்னாலும் நடிக்கிறேன். பட் இதெல்லாம் மேட்டர் என்னென்னா
நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதைக்கு அடாப்டடாக இந்த சீன்ஸ் இருக்கணும், கதையிலே இருக்கணும். நீங்கள் நான் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து இந்த சீன்ஸ்லாம் வச்சிங்கன்னா நான் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு போய்டுவேன் அப்படின்னு சொல்லி அதித்யராவே சொல்லியிருக்காங்க. அதித்யராவ் வாய்ப்பில்லை ராஜா டாட்டா காட்டிட்டு போயிடுவேன் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே இதுக்கு மேலே அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களே, எப்படிப்பட்ட சீனில் வேணால் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதுக்காகவே இப்போ நிறைய டேரக்டர்ஸும் நிறைய ப்ரொடியூசர்ஸும் சேம கதை எழுதுறா அதித்யராவுக்காக கதை எழுதுறான்னு சொல்லி ஈகராக கதை எழுதிட்டுருக்காங்களாம். ஸோ அதித்யராவ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தவளை தன் வாயில் கெட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, பரவாயில்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்படியா கமல் சாரில் ஆரம்பித்து அதித்யராவ் வரை சினிமா 360 முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் ஹோஸ்ட் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.